ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தில் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வெறும் 100 சப்ஸ்கிரைபர் தான், பட் ஆனாலும் உங்களோட வீடியோவில் ஆட் ப்ளே ஆகுது. எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க! இப்போ தான் ரீசெண்டாக உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாரா சேனல் தந்திருப்பாங்க, அவங்க சேனலுக்குள்ளே போனாலும் ஆட் ப்ளே ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் காண்டாக தான் செய்வோம். என்னடா நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு மானிட்டைஸ் ஆகி ஆட் வாங்கி போதுன்னு ஆகிடுச்சு, மானிட்டைஸ் ஆனவங்களோட தாட் அப்படி இருக்கும். இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஆட் வந்துச்சு, வயிற்றுச்சல் ஆக தான் செய்யும். பட் ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க, சொல்கிற கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு கேளுங்க. இப்போ யூடியூப்பில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மானிட்டைஸ் ஆன சேனலில் அவங்க போடுற அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லைன்னா அதர் ஸ்டேட்டஸோ வீடியோஸோ அதே கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணி நம்ம சேனலில் போட்டிருந்தோம்னா, இன்கேஸ் அவங்க அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆடுக்கு செலக்ட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா, அந்த கண்டென்ட்டை நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளும் ரெடி பண்ணியிருந்தோம்னா, உங்கள் சேனல்லையோ ஆட்டோமேட்டிக்காக ஆடு ஓடும். ரீசன் என்னென்னா, அவங்க அங்கே ஆட் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதே கண்டென்ட் நம்ம சுட்டு இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா, சுட்ட வடை நம்மளுக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். ஸோ ஆடு உங்களுக்கு தண்டமாக ஓடும். ஆனால் அவங்களுக்கு ஓடுற ஆடுக்கு காசு வரும், உங்களுக்கு ஓடுற ஆடுக்கு 1 பைசா வராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மார்ச் 2021 மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் ஸ்டேட்டிங், உங்களோட பிளாட்ஃபார்மில் நாங்கள் எப்போ வேணுனாலும் ஆட் போடலாம், ஈவன் இஃப் யுவர் சேனல் இஸ் நாட் மானிட்டைஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 4000 வாட்ச் அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எங்களோட பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது உங்கள் சேனலில் ஆடு ஓட்டுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இது வந்து மார்ச், உங்களுக்கு மெயில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் 2021 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இந்த மெயில் வந்திருக்கும் ஸ்டேட்டிங். அந்த மெயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் ஃப்ரம் June 2021 த ஆட் வில் ரன் ஆன் யுவர் யூடியூப் ஸ்டூடியோ. ஸோ June 1st அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சேனலுக்கு அவங்க ஆட் ரன் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த தமிழ் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா, July end ஸ்டார்ட் ஆகிடுச்சு, August எஃபெக்டிவாக எல்லா சேனலுக்கும் ஓடுது. நம்மளுக்கு தெரிஞ்ச சேனல்லையும் அது மாதிரி தான், ஈவன் எங்கள் சேனல்லையே ஆடு வருது, நாங்களும் ஒன்றும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணல. இப்போ என்னடானா, அவனோட பிளாட்ஃபார்முக்கு அவங்களையே போட்டு நம்மளோட சேனலில் ஆடு போட்டு அதுக்கும் சம்பாதிச்சிடுறாங்க. நீங்கள் உடனே சந்தோஷப்படாதீங்க, நம்ம சேனலில் தான் ஆடு வருது, நம்மளுக்கு பலமாக காசு வரும்ன்ட்டு கிடையவே கிடையாது. 5 பைசா கூட இப்போது நம்மளுக்கு கிடையாது. ஒன்லி வென் யுவர் சேனல் கெட்ஸ் மானிட்டைஸ்ட், அதாவது 4000 வாட்ச் அவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்ட அப்புறம், அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி உங்கள் சேனல் எலிஜிபிலிட்டி ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ஓடுற ஆடுக்கு உங்களுக்கு காசு. இப்போ ஓடுற ஆடுக்கு எதுவும் கிடையாது. ஸோ மற்றவன் சேனல் 100 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவனுக்கு ஆடு வருது, நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த சேனலுக்காரங்களும் பார்த்து கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நம்மளோட வேலை என்னென்னா, 4000 வாட்ச் அவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதை பார்த்துட்டு மானிட்டைசேஷன் ஆக முடியுமா நம்ம சேனலில் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஓடுற ஆடு எல்லாமே ஃபேக்கு, நம்மளுக்கு 10 பைசா ப்ரோஜனம் கிடையாது. ஸோ ஆஸ் யூ டோல்ட் ஃப்ரெண்ட்ஸ், 2 கண்டிஷன், சுட்ட கண்டென்ட்டுக்கு ஆடு ஓடுது, சுடாத கண்டென்ட்டுக்கு ஆடு ஓடல. 2வது கண்டிஷன், அவனோட பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அவன் சம்பாரிச்சிக்கிறான் உங்களோட வீடியோ வச்சு. நம்மளுக்கு எப்போ எலிஜிபிலிட்டி? 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர், அது வர வரைக்கும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஆடு வந்தால் ஸ்கிப்பு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேலையை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.